எனக்குன்னு ஒரு நிரந்தர அடையாளம். விஐபி ஹலோ கேம்ஸ், வெல்கம் பேக் டு விவி கேமிங். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு தரமான சிறப்பான என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, எஸ் நீங்களே வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு செம்ம லக்கானடி. ஸோ இந்த மாதிரி எப்படி ரேர் ஐட்டம்ஸ்லாம் எடுத்தோம் அதுன்றதுக்கான சில ட்ரிக்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம். எஸ் இந்த ஹிஸ்ட்ராயில் வந்து ஸ்பின் பண்ணி அதை வந்து நான் இன்றைக்கி யாராச்சும் சுற்றுற ஐடியா இருந்தீங்கன்னா, ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு ஸ்பின் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஷவுட் அவுட், அதாவது நான் வந்து எப்பயும் போல் சொல்கிறேன், ஸோ ஸ்கில் கிளாஸ் கைஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு மணி ஏர்னிங் வெப்சைட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் winzo கோல்டு எம் கேமர் மாதிரி தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிங்க் மூலம் போகிறப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு போனஸ் அமௌண்ட் தருவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ நான் பேசிக்காக இதில் வந்து நிறைய அமௌண்ட் ஏர்ன் பண்ணியிருக்கேன், அதை வச்சு டாப் அப் கூட வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து சஃபைஸ் ஆஃபர்ஸ் இந்த மாதிரி சிம்பிளான கேம்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ அதை ப்ளே பண்ணி நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணி அதை பேடிஎம் யூபிஐ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பே, ஸோ அதாவது அமேசான் பே வித்ட்ரா எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து டேரெக்டாக அதுலேருந்து உங்கள் மொபைல் ரீசார்ஜ் கூட பண்ணிக்கலாம். ஸோ நிறைய கேம்ஸ் இருக்குது, அதுவும் இல்லாமல் இதில் மெயினாக 1.5 crores மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் பிளேயர்ஸ் வந்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இது வந்து ஒரு ப்ரொமோஷன் ஆப், என்னோட ஃபேவரட் ஆப் அப்படின்னாக்கா winzo கோல்டு எம் கேமர். ஸோ இந்த ரெண்டு ஆப் தான் சொல்லுவேன். ஸோ எம் கேமர் வந்து பேசிக்காக ஒரு ரீடியம் கூட ஆனிங் ஆப்பு. ஸோ winzo கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து டாப் அப் பண்ணலாம். ஸோ அதில் போயிட்டு, ஏன்னா இப்போ கேம் கைடு ஒர்க் ஆகிறதுல, ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு அதையும் செக் பண்ணலாம். அந்த லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதில் என்னென்னா இருக்கு ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மெயினாக என் அடையாளம்னு சொல்லலை, சரி விடுங்க, நம்ம அடையாளம்னு சொல்ல முடியாது, பட் எனக்கு வந்து ஸோ என்னோடய லோகோவில் வந்து எல்லாமே இது என்னோடய யூனிக். ஸோ என்ன தனியாக காட்டுறது இந்த பண்டில் தாங்க, ஏன்னா வந்து நம்ம விஐபி கேமிங்னா, ஸோ இந்த பண்டில் அப்படின்ற மாதிரி லைட்டாக ஒரு ட்ரேட்மார்க்கு கிரியேட் பண்ணேன், அதுக்குள்ளே வந்து ரிட்டர்ன் பண்ணி விட்டானுங்க. ஸோ அதில் என்னென்னலாம் இருக்குது நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த மணிஸில் வந்து பண்டில், அடுத்து இந்த P90, அடுத்து வந்து அந்த காசுலேயே படுத்து உருள்ற அந்த ஒரு இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டென்வர். ஸோ மணிஸ்ட் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ டென்வர் தான் போயிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு சீன் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ December 3 மணிஸ்ட் சீரியஸ் ரிலீஸ். ஸோ ரொம்ப ஜாலி. அடுத்து இந்த காசுதிக்கு போகிற மட்டும் அந்த பேராஷூட்டு, அடுத்து அந்த டோக்கன். ஸோ அந்த டோக்கன் எதுக்கு அப்படின்றத வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலி உள்ளது இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பட் அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அந்த ட்ரிக் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ நான் எப்படி ஸ்பின் பண்ணி எடுத்தேன் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஸோ எஸ் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஸோ நம்ம வந்து கேரக்டரில் போயிட்டு, ஸோ அது இல்லை அதுக்கு முன்னாடி அந்த டோக்கனை வந்து காமிச்சிடறேன். ஸோ அந்த டோக்கன் வந்து எதுக்கு அப்படின்றத காமிச்சிடறேன். ஸோ நீங்கள் கிரீடியம் செக்ஷன் போனீங்க அப்படின்னா அந்த டோக்கன் வந்து இருக்கும். ஸோ இந்த டோக்கன் பேர் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் பேக். ஸோ இந்த டோக்கனோட பேர் வந்து கேஷ் பேக்கு. ஸோ அந்த டோக்கனை வச்சு அந்த டோக்கன் ஒரு 35 டோக்கன் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த அமௌண்ட் வாங்கிக்கலாம். ஸோ ஒரு 75 டோக்கன் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த பண்டிலே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த டோக்கனை வச்சு நீங்கள் வந்து இதில் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக அதில் ஸ்பின் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த டோக்கனும் வந்து கிடைக்கும். ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஸ்பின் பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வந்து கிடச்சிடும் கண்டிப்பாக. ஸோ வாங்க இப்போ வந்து நம்ம ட்ரிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரிக் என்ன ப்ரோ அப்படின்னாக்கா, ஸோ யூஸ் பண்ணால் ஏதாவது ஒரு கேரக்டர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து யூஸ் பண்ணாத ஒரு கேரக்டர் வச்சுட்டு நான் வந்து இந்த கிளா வந்து யூஸ் பண்ணதே இல்லை. ஸோ அதை வச்சுட்டு அடுத்த செட்டிங்ஸில் போய்ட்டு கிளியர் கேட்ச். ஸோ இன்றைக்கி அந்த ட்ரிக் வந்து வேறு லெவலாக வந்து ஒர்க் ஆயிருக்கு. ஸோ அதை நீங்களே வந்து பார்ப்பீங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சா. ஸோ வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு ஸ்பின் பண்ணலாம். ஸோ ஸ்பின் பண்ணுற இடத்துலையும் ஒரு ட்ரிக் இருக்குது. ஸோ அதையும் வந்து சொல்கிறேன், நிறைய ட்ரிக் இருக்குது. ஸோ ஸ்பின் பண்ணுற இடத்துல என்னன்னா, ஸோ இந்த மாதிரி போட்டு தட்டுங்க, இதெல்லாம் வந்து ஆதி காலத்து ட்ரிக்கு, பட் நியூ ட்ரெண்ட் ட்ரிக்கை வந்து நான் இப்போ வந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அதாவது அதை வந்து நான் உங்களுக்கு வந்து ஸ்பின் பண்ணுறப்பே காட்டிகிட்டே பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ டக்கு டக்குன்னு ஸ்பின் பண்ணுங்கள், சிங்கிள் ஸ்பின்னாக பண்ணுங்கள், டக்கு 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 டக்குன்னு பண்ணிட்டே இருங்க. ஸோ பாருங்களா நான் டக்குன்னு பண்ணுவேன். ஸோ டக்குனு கொடுத்து திருப்பி டக்குனு இன்னொரு ஸ்பின் பண்ணுவேன். ஸோ இன்னொரு ஸ்பின்லேயே பாருங்களேன், இப்போ பாருங்க வந்து சீனை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் போட்டு ஒரு பண்டில் கொடுத்துருவானுங்க. ஸோ விஐபி தமிழ் ட்ரிக் இஸ் பேக் அப்படின்னு தான் சொல்லுவோம். 80 டைமண்டில் ஒரு ரேர் ஐட்டம் வந்து நம்ம வந்து தட்டி தூக்கியாச்சு. ஸோ அடுத்து பாருங்க, இது ஜஸ்ட் பிகினிங். ஸோ அடுத்து இன்னொரு பண்டில் தூக்கம் பாருங்களேன். ஸோ அதெல்லாம் எனக்கு லைட்டாக வயிறு எரிஞ்சுது, பட் பரவாயில்ல பாருங்களேன். ஸோ அதான் ட்ரிக்கு, கொஞ்சம் முடிஞ்சளவு சிங்கிள் ஸ்பின்னாகவே பண்ணுங்கள். இந்த ஈவெண்ட் பொறுத்தளவு சிங்கிள் ஸ்பின் ஒர்க் ஆகுது. ஸோ சிங்கிள் ஸ்பின்னை கட கட கடன்னு பண்ணிட்டே இருங்க. ஸோ ஸ்பீடாக வந்து முடிஞ்சளவு பண்ணிட்டே இருங்க. இந்த மாதிரி 4 தட்டை தட்டிட்டு ஸ்பீடாக பண்ணிட்டே இருங்களேன், திடீர்னு உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் வந்து உங்களுக்கு வந்து பண்டில் வந்து கொடுத்துரும். ஸோ நான் வந்து அதுக்கான எக்ஸாம் லைவ் ப்ரூஃபே இன்னொன்று வந்து இன்னொரு ஸ்பின் கூட பண்ணி காட்டுறேன். ஸோ அதுக்கிடையில் வந்து நான் டக் டக் டக்குன்னு பண்ணுவேன், அது கிடைக்க மாட்டேன். அந்த கேஷ் பேக் அந்த டோக்கன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பான். ஸோ அந்த டோக்கனே நிறைய கொடுத்துட்டு இருந்தால் அடுத்து திடீர்னு ஒரு ரேர் ஐட்டம் கிடைச்சிட்டான். கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 400 டைமண்ட் ஸ்பின் பண்ண நினைக்கிறேன், என்கிட்ட 1000 டைமண்ட் இருந்தது. 400 ஸ்பின் பண்ணி எனக்கு வந்து 2 ரேர் ஐட்டம்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஸோ 400 ரெண்டு ரேர் ஐட்டம், அதில் ஒரு ரேர் ஐட்டமில் வேறு லெவலாக ரேர் ஐட்டம்ங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ நான் வந்து டோக்கனை வந்து போய் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, ஸோ அந்த நம்மகிட்ட இருக்க கேஷ்பேக் டோக்கனை வச்சு ஏதாச்சும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுமான்னு பார்த்தேன். பட் மினிமமாகவே வந்து ஒரு
இப்போ 5 டோக்கனோ இப்போ 35 டோக்கனோ வந்து தேவைப்பட்டது, இதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன். சரி ரைட்டு, சரி திருப்பி வந்து ஸ்பின்னை போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து ஸ்பின் பண்ணிடலான்னு வந்து கடை 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 கடன் திருப்பி வந்து ஸ்பின் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ இப்போ பாருங்களேன், ஸோ இப்போ எவ்வளோ ஸ்பீடாக ஸ்பின் பண்ணுன்னு பாருங்களேன், நீங்களே வந்து பார்ப்பீங்க. ஸோ டாப்புன்னு வந்து ஒரு தட்டை தட்டுவேன், அப்படி வந்து நமக்கு வந்து கங்க்ராச்சுலேஷனை போட்டு இன்னொரு பண்டில் கொடுத்து விட்ருவானுங்க. ஸோ செம்ம ஹாப்பி. ஸோ இதுக்கு தான் வந்து தொண்டையில் வேறு கிச்சு கிச்சிங்க என்னங்க பண்ணுறது, எல்லா வீடியோவில் வந்து தொண்டை டிஸ்டர்ப் பண்ணுறது ரொம்ப. ஸோ பார்த்தீங்களா, ஸோ இந்த பண்டில் வந்து ஈஸியாக கொடுத்துட்டானுங்க, ஜஸ்ட் ஒரு 200 டைமிலே இந்த பண்டில் கொடுத்துட்டானுங்க. பட் நான் ஃபஸ்ட் டைம் அந்த பண்டில் நான் எடுத்தப்போ 800, 900, 1300 டைமன் ஆச்சு. ஆல்ரெடி நான் வச்சிருக்க மட்டும் திருப்பி கொடுக்குறாங்க, கருண கரை செத்த பையன் ஆறுப்பையில் அப்போ கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்தா பரவாயில்ல, இப்போ இவ்வளோ சீக்கிரமாக கொடுக்குறானுங்களே. பட் ஆல்ரெடி அந்த பண்டில் இருந்தது. எனக்கு என்ன ஆசைனா அந்த பண்டிலுக்கு பதில் அந்த காசில் உருள்ற எமௌண்ட், இந்த காசு தூக்கி போடுற எமௌண்ட். ஸோ இது ஏதாவது கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. அடுத்து வந்து நானும் ஸ்பின் பண்ணி பார்த்தேன் ஸ்பீடாக. பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஷ் பேக்காக அதான் வந்து கிடச்சிது. ஸோ அதனால் நீங்கள் பண்ணுறது என்னென்னா நான் சொன்னதான், யூஸ் பண்ணாத கேரக்டர் கிளியர் கேட்ச், தட்டுன்னு தட்டுறீங்க, முடிஞ்ச அளவு கடை 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 கடன் சிங்கிள் ஸ்பின்னாக ஸ்பீடாக பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் இப்போ பண்ணுறீங்களா, ஒரே நேரத்தில் கடை கடன் பண்ணிருங்க, அப்பப்போ போயிட்டு வந்து பண்ணாதீங்க. ஒரே கேமில் லாக் அவுட் பண்ணிட்டு திருப்பி வந்து பண்ணாதீங்க. ஸோ பண்ணுறீங்கன்னா ஒரே நேரத்தில் வந்து பண்ணி முடிச்சு விட்ருங்க. ஸோ அப்படின்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பண்டில் வந்து நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த பண்டில் ஒரு நல்ல பண்டில் தான், இது வந்து தனித்தனியாக போட முடியாது, செட்டாக தான் போட முடியும். பட் எனக்கு என்ன கவலைனா மணி ஹீஸ்ட் பண்டில் நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன். ஸோ அந்த பண்டிலே எனக்கு திருப்பி கொடுத்தது தான் எனக்கு வந்து லைட்டாக மனக்கஷ்டமாக இருக்குது. அதுக்கு பதில் வேறு ஏதாச்சும் கொடுத்துருந்தாங்க செம்ம ஹாப்பியாக இருந்துருவேன். பட் எனிவே, ஸோ 400 டைமண்டில் 2 ரேர் ஐட்டம், ஸோ 200 டைமண்டுக்கு ஒரு ரேர் ஐட்டம்னு வச்சுக்கலாம். அது மித்தபடி அந்த கேஷ்பேக் அது இதுன்னு கிடச்சிருக்குது. ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யார் இந்த ஈவெண்ட்டில் ஸ்பின் பண்ண போகிறீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களை வந்து என்கரேஜ் பண்ணுறேன்றது அர்த்தம் கிடையாது. எனக்கு வந்து இந்த வீடியோ வந்து அமௌண்ட் வரும், ஸோ இப்போ ப்ரொமோஷன்ஸ் மூலமாக வரும். ஸோ நான் வந்து கண்டென்ட்டுக்காக பண்ணுறேன். பட் நீங்கள் வந்து இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ல, உங்கள் வீட்டில் வந்து கஷ்டப்படுத்தி காசு வாங்காதீங்க, யார்கிட்டருந்தும் திருடாதீங்க. ஸோ பெஸ்ட்டாக வீட்டிலேருந்தே திருடுவீங்க, நிறைய பேர் பண்ணுவீங்க, ஒரு சில சின்ன பசங்களாம் பண்ணுவாங்க, அப்படி பண்ணாதீங்க. ஸோ உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக பண்ண போகிறீங்கன்னா பண்ணுங்க, இல்லைனா நான் சொன்ன ஆப்ஸில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ மஸ்ட்டு வந்து ஃப்ரீ ஃபயரை பொறுத்தளவு ஒரே ஒரு டைலாக் நான் வச்சுக்கோங்க. ஸோ நத்திங் இஸ் ரேருங்க, எதுவுமே ஃப்ரீ ஃபயரில் ரேர் கிடையாது. ஸோ நானும் வந்து ஃபஸ்ட்டாக ஒரு 1 இயர் முன்னாடி 1.5 வருஷம் இருக்கும், 1.5 வருஷம் 2 வருஷம் இருக்கும், அப்போ வந்து இந்த மணி ஹீஸ்ட் பாட்டில் வந்து நல்லா அதெல்லாம் எடுத்தோன்னா சம்ம ரேராக இருந்தாலும் எடுத்தோம். பட் இப்போ வந்து விட்டானா ஸோ நிறைய பேர் ஈஸியாக எடுத்துருவாங்க. பாருங்கள் எனக்குலாம் வந்து கிட்டத்தட்ட 200 டைமிலே கொடுத்துட்டு போயிட்டான். ஸோ அதனால் வந்து எல்லாமே வந்து ஒரு டைம் வரைய தான் இருக்கும். ஸோ ஒரு டைம் வரைய தான் எல்லாத்தோட ரேருமே. நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பச்சை டாப்கன் எடுத்துக்கலாம், ஸோ இந்த மணி ஹீஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா. அதனால் வந்து நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணுறப்ப பார்த்து ஸ்பின் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரிஜினல் மணியை போட்டு, ஸோ இதில் இருக்க ஒரு மணி ஹீஸ்ட் ஈவெண்ட்டுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, அதை மட்டும் யோசிச்சுக்கோங்க. மற்றபடி வந்து நீங்கள் வந்து உங்களோட ஓன் ரிஸ்க், ஓகேங்களா? சரி ரைட்டு மக்களே. ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கேன் அந்த ஸ்கில் கேஸாக போய் ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு ஹாசமான வீடியோ வந்து உங்கள் மீட் பண்ணலாம். அது முன்னாடி விஞ்சோ கோல்டு எம் கேனில் ட்ரை பண்ணுங்கள். டாடா, டேக் கேர், லவ் யூ ஆல், அண்ட் தென் ஸ்கில் கேஸ் டவுன்லோட்.